பெண்கள் வந்து நாதஸ்வரம் கத்துக்கிறன்றது பொதுவாக சொல்கிறேன், நாதஸ்வரம் தமிழ் கத்துக்கிறன்றது ஒரு இதுவாக பார்க்குற ஒரு சூழல் கூட இப்போ இருக்கு. வெஸ்டர்ன் போகிறது தான் எல்லாருக்கும். நீங்கள் எப்படி நாதஸ்வரத்தை சூஸ் பண்ணீங்க? எல்லாரும் இந்த இசைக்கருவிகள் வந்து நிறைய பெண்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாசிச்சுட்டு தான் இருக்காங்க. பெண் வந்து நாதஸ்வரம்ன்றது ரொம்ப குறைவு, ஆண்கள் மட்டுமே வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்து வாசிச்சுட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில். சரி, நம்ம ஏன் தமிழர் பாரம்பரியமான நாதஸ்வரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதுவும் இல்லாமல் எவ்வளோ கடினமான இசைக்கருவியாக இருந்தாலும் பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. எல்லா துறைகளும் பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அந்த துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். எப்படி இருந்துச்சு அந்த நாதஸ்வரம் படிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல்ல வந்து நாதஸ்வரம் கத்துக்க போறேன்னு வீட்டில் சொல்லும் போதே வந்து எல்லாரும் வந்து ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நாதஸ்வரமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. நிறைய கடினங்களாக இருந்தாலும் கூட அந்த ஆர்வம் வந்து என்னைய சீக்கிரமாக கற்றுக்க வச்சு. அதுதான் கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஜய் சாங் நீங்கள் பாடணும், அது விஜய் பாடின சாங்காக கூட இருக்கலாம். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் மன்னந்து பார்க்கும் நான் தூரத் தெரியும் வானில் ஒரு துப்பட்டாவில் விழுந்தால் என் 25 வயதை ஒரு நொடி கொள்ளப்படி அடைத்தாயோ. ஏசியாநெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினர் தான் நம்ம கூட இருக்காங்க. மலேசியாவிலிருந்து ஒரு இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பாடகர் நாதஸ்வர கலைஞர் அஞ்சலி கதிரவன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் அஞ்சலி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சென்னை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் குளுக்குளுன்னு தான் இருக்கு, இப்போ இது மழையா இருக்கு இல்லையா, அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் வந்து 7 வயசுலேருந்தே பாடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்து எப்போ உங்களுக்கு வந்து நாதஸ்வரம் கற்றுக்கணும்? நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது மியூசிக்கில். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வயலின் கற்றுப்பாங்க, இல்லை பியானோ கற்றுப்பாங்க. அதுவும் பெண்கள் வந்து நாதஸ்வரம் கற்றுக்கிறன்றது பொதுவாக சொல்கிறேன், நாதஸ்வரம் தமிழ் கற்றுக்கிறன்றது ஒரு இதுவாக பார்க்குற ஒரு சூழல் கூட இப்போ இருக்கு. வெஸ்டர்ன் போகிறது தான் எல்லாருக்கும். நீங்கள் எப்படி நாதஸ்வரத்தை சூஸ் பண்ணீங்க? எல்லாரும் இந்த இசைக்கருவிகள் வந்து நிறைய பெண்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பாரம்பரியமாக போகிறது வந்து எல்லாரும் எடுக்கிறாங்களா அப்படின்றதுல, அதுவும் இல்லாமல் பெண் வந்து நாதஸ்வரம்ன்றது ரொம்ப குறைவு, ஆண்கள் மட்டுமே வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்து வாசிச்சுட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில். அதுவும் இல்லாமல் இந்த துறை வந்து இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது மலேசியா மற்ற நாடுகளில் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றுக்கிட்டு இருக்காங்க, வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மலேசியாவில் பொறுத்தவரை இப்போ பெண் அப்படின்னு வரும்போதும் புதுமையாக தான் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் பெண்கள் வந்து நிறைய பக்கவாத்தியங்கள் வாசிக்கிறது வந்து நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் கூட இந்த துறையை தேர்ந்தெடுத்து வாசிக்கிறது ரொம்ப குறைவு. அதுவே வந்து நம்ம வந்து ஒரு இசைக்கருவி வாசிக்கணும்னு எண்ணம் வரும்போது சரி நம்ம ஏன் தமிழர் பாரம்பரியமான நாதஸ்வரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதுவும் இல்லாமல் எவ்வளோ கடினமான இசைக்கருவியாக இருந்தாலும் பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. எல்லா துறைகளும் பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அந்த துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். உங்களுடைய குரு யார் இதில்? என்னுடைய முதல் குருநாதர் வந்து துரை பாரதிதாசன், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் முதலாம் ஆண்டு படிக்கும் போது அவர் தான் என்னுடைய முதல் குருநாதராக வந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் எனக்கு வந்து ஒரு ஒரு குருநாதர்கள் வந்தாங்க. ஓ, இங்கே சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிச்சீங்க? சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாதஸ்வரம் படிச்சேன். நாதஸ்வரம் படிச்சீங்க. எப்படி இருந்துச்சு அந்த நாதஸ்வரம் படிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல்ல வந்து நாதஸ்வரம் கற்றுக்க போகிறேன்னு வீட்டில் சொல்லும் போதே வந்து எல்லாரும் வந்து ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நாதஸ்வரமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் என்னோடய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோடய குடும்பத்தில் எல்லாரும் வந்து என்னை ஆதரித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிதம்பரத்தில் படிக்கும்போது முதல்ல வாசிக்கும் போது எனக்கு வெறும் காற்று தான் வந்தது, ஏன்னா அது ரொம்ப அழுத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இசை ஆர்வம் இருந்ததுனால என்னோட ஆசிரியர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப எளிமையாக இருந்தது அவருக்கு. ஏன்னா பாடுவேன் அப்படின்றதுனால எனக்கு அந்த இசை நுணுக்கம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. இப்போ ஸ்ருதியோடு வந்து நான் பாடுறதை பார்த்துட்டு அவங்க வாசிக்க சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் எளிமையாக இருந்தது. நிறைய கடினங்களாக இருந்தாலும் கூட அந்த ஆர்வம் வந்து என்னைய
சீக்கிரமாக கற்றுக்க வச்சுது. அதுதான் இருந்தாலும் இது ரொம்ப தம் கட்டி வாசிக்கிறது, மூச்சு பயிற்சி அதுக்குன்னு தனியாக பண்ணுறதெல்லாம் இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நான் எப்படியான பயிற்சிகள் எடுத்தேன் அப்படின்னா, மூச்சு பயிற்சி பண்ணுவேன். இப்போ ஒரு மாத்திரை, இப்போ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும்போது இந்த அரை நிமிஷத்துக்கு மூச்சு தம் கட்டுறது, ஒரு சொரத்தை வந்து அரை நிமிஷத்துக்கு மூச்சு தம் கட்டுறது, அந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பயிற்சி தான், எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுறோமோ அது அப்படியே நாதஸ்வரத்துல வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் வந்து பயிற்சி பண்ணேன். ஓகே ஓகே. இப்போ கிட்டத்தட்ட நீங்க நாதஸ்வரம் படிக்கிறதுக்கு அப்படின்றது எவ்வளவு காலம் உங்களுக்கு பிடிச்சது முழுமையா அதை கற்றுக்கொள்றதுக்கு? நாதஸ்வரம் வந்து நம்ம கற்றுக்கிட்டே போகலன்னா, கர்நாடக சங்கீதம் அப்படின்னாவே வந்து அது ஒரு கடல் மாதிரி, அது நம்ம அது முடிவு கிடையாது. நான் வந்து என்னோட பாடத்தை வந்து 4 ஆண்டு தான் என்னோடய பாடம், அதனால நான் வந்து இன்னும் என்னோடய பாடத்தை வந்து ஸ்ட்ராங்காக பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியன்றதுக்காக நான் வந்து 1.5 ஆண்டு அதிகமாக படித்தேன். அதனால் என்னோடய ஆண்டு அளவு வந்து 5.5 ஆண்டு, 5.5 வருடம் வந்து நான் முழுமையாக படிச்சேன். கிட்டத்தட்ட இங்கே மருத்துவ படிப்பு படிக்கிற காலகட்டம் நீங்கள் நாதஸ்வரம். ஆனால் இந்த அனுபவ கல்வி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். என்னதான் படித்தாலும் கூட நம்ம எவ்வளோ கச்சேரிகளில் வந்து அனுபவம் தேடுறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதுதான் வந்து இப்போ நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ மலேசியாவில் உங்களுடைய நாதஸ்வர கச்சேரிக்கு எந்த அளவுக்கு அங்கே வரவேற்பு இருக்குது? நிறைய வரவேற்பு இப்போ இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஆண் மட்டுமே வாசிச்சுட்டு இருந்த அந்த இடத்துல ஒரு பெண் அப்படி இருக்கும்போது அவங்க புதுமை பார்க்குறாங்க, பெண் வாசிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு புதுமை இருக்கு, எல்லாரும் ஆதரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, மலேசியா பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நாதஸ்வரம் தவில் இதெல்லாம் எந்த அளவுக்கு அங்கே வந்து விரும்பி அந்த கச்சேரிகள் வந்து இது பண்ணுறாங்க? முழுக்க முழுக்க வந்து இந்த மங்கள நிகழ்வுகளுக்கு தான் வந்து திருமணம், இந்த காது குத்து, கோயில் நிகழ்ச்சிகள் இதில் தான் வந்து பொதுவாக நாதஸ்வரம் தவில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. மற்ற இந்த ஷோஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப குறைவு தான். நீங்கள் தில்லான மோகனமல் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சிவாஜி கணேசன் நாதஸ்வரம், அதுதான் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அவர் வாசிக்கிறத பார்த்து தான் நம்மளும். ஆனால் அதில் வந்து அந்த வீடியோ வந்து எல்லாரும் வந்து இப்போ ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது பார்க்கும்போதே வந்து இந்த மாதிரி நம்மளும் ஓரளவாவது வாசிக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அந்த படம் வந்து எல்லா நாதஸ்வர தவில் கலைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஓகே ஓகே. பொதுவாக நீங்கள் 7 வயசுலேருந்தே பாடுறதா கேள்விப்பட்டோம். எப்படி உங்கள் வீட்டில் எல்லாருமே இசைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால அது இயல்பாக வந்துருச்சா, இல்லை முறைப்படி சின்ன வயசுலேயே சங்கீதம் படிக்க கற்றுக்கிட்டீங்க? என்னோடய தாத்தா வந்து பாடகர். அப்போவே என்னோடய தாத்தா பேர் கந்தன். அதுக்கப்புறம் என்னோடய அப்பா கதிரவன், அவர் பாடுவார். அப்புறம் என்னோடய சித்தப்பா, என்னோடய குடும்பத்தில் எல்லாருமே பாடுவாங்க. அதுக்கப்புறம் இசையின் மேல் எனக்கும் ஆர்வம் தான். அவங்க பாடுறாங்களே நம்மளும் பாடணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அப்படி இருக்கும்போது நான் அவங்க பாடுறத கேட்டு கேட்டு ஒரு கேள்வி ஞானத்தில் நான் பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நாதஸ்வரம் துறை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு சூழல் வரும்போது நம்ம குரல் இசையும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டுத்தையுமே நுணுக்கமாக கற்றுக்கணும்னு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கிட்டேன். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச இசைக்கலைஞர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இசைக்கலைஞர்னா நீங்க திரைப்பட இசையமைப்பாளர்களா இருக்கலாம், இல்ல பாடகர்களா இருக்கலாம், அவங்கள எனக்கு வந்து பிடித்த பாடகி வந்து சித்ராம்மா. அவங்களோட பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசையமைப்பாளர் அப்படின்னா ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள்கிட்டையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா. எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் அவங்கவுங்களோட வகையில் வேலை வந்து அவங்க சிறப்பு தான். எல்லா இசையமைப்பாளரும் எனக்கு பிடிக்கும் பொதுவாக. ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் பாடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க? இந்த வாய்ப்பு அமைஞ்சால் கண்டிப்பாக பாட வேண்டியதான். ஏன்னா எல்லா இசைக்கலைஞர்களும் இசை அமைப்பாளர்களோட பாடல்கள் நம்ம பாடுற மாதிரி இருக்கு, சூழல் வாசிக்கிற மாதிரியும் இருக்கு இல்லையா. அப்போ எல்லாருமே அவங்களோட படைப்புகளில் சிறப்பு இல்லை இருந்தாலும் நம்மளுடைய ஃபேவரட் கொஞ்சம் விட மாட்டீங்க அந்த பேரை நாங்க கேட்டே. எனக்கு வந்து இளையராஜா சாரோட பாடல் ரொம்ப பிடிக்கும். ஏரகமன் சார் பாடல் ரொம்ப பிடிக்கும். இளையராஜா ஏரகமன் ரெண்டு பேருமே பிடிக்கும். நீங்க பாட ஆரம்பிச்ச பிறகு எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி நீங்க பாடக்கூடிய பாடல்னா எது இருக்கும்? நிறைய பாடல் நீங்க ரசிச்சு பாடினா கூட இது கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது ரிலாக்ஸ் ஆன டைம்ல அந்த பாட்டை பாடிட்டு இருப்பேன் அப்படின்னா எந்த பாடல் எப்ப கேட்டாலும் டக்குன்னு வர்ற பாடல் அப்படின்னு அந்த மாதிரினா வந்து கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்ற ஒரு பாடல் பாட முடியுமா? பாடலாம். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தாலும் அம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ கண்ணம்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி. அவர் உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும்,
நீங்கள் வந்து ஒரு சூப்பரான சிங்கர் அப்படின்றது தெரிஞ்சாலும் இன்னும் போகலை இல்லை ஆயிடுவீங்க அது எனக்கு நன்றி. நீங்கள் வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முறை சென்னைக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ அதில் இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கீங்க. கண்டிப்பாக இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று உள்ளுற அந்த போட்டியில் கலந்துப்பீங்க. அதுக்கு எங்களுடைய ஏசியநெட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அங்கே போனதும் முதல் ரவுண்ட் என்ன பாட்டு பாடுனீங்க? முதல்ல வந்து நான் என்ன பாடல் பாடினேன்னா வந்து உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படின்ற பாடல், எஸ்பிஎஸ்ஜி அம்மா பாடின பாடல். இன்னும் பாடுங்க. என் மேனில் உன்னை பிள்ளையை போலே நான் வாரியனை பேன் ஆசையினாலே நீ தருவாயோ நான் தருவேனோ யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி. இது வந்து நான் ஓரளவு தான் பாடியிருக்கேன் சுஜலாம்மா பாடும் போது. இருந்தாலும் முதல் பாடலே ஒரு சிறப்பான பாடலை எடுத்து பாடியிருக்கீங்க. எனக்கு என்ன அப்படின்னா நம்ம பர்சனலாக நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நிகழ்வு நடந்து இருக்கு. கண்டிப்பாக மறக்க முடியாது. இளையராஜா பற்றின ஒரு ஒரு டிபேட் ஷோவில் நீங்களும் நானும் கலந்துக்கிட்டோம். அப்போ நீங்கள் நாதஸ்வரம் வாசித்தது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாடலை வந்து அன்றைக்கி பாடுனீங்க. அது ஒரு காரணம் சொல்லி பாடுனீங்க. அந்த பாடல் வந்து ஒளிபரப்பப்படலை அந்த நிகழ்ச்சியில். அப்படின்னாலும் எனக்கு நான் பக்கத்துல இருந்து கேட்டதுனால தெரியும் அந்த பாட்டு நீங்க பாடினப்ப எனக்கு ரொம்ப இன்னும் கூடுதலா பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த பாடல ஒரு தடவை நம்ம நேயர்களுக்கு அது என்ன காரணம்னு சொல்லி பாருங்க. அது என்ன சொல்லி நான் மறந்துட்டேன். சரி சரி, அந்த பாட்டை மட்டும் பாடு. எதுல நான் ஆரம்பிச்சேன் அன்னைக்கு? ஓகே. ஆதார ஸ்ருதி எந்த அன்பே அதற்கேற்ற லயம் எந்த தந்த அன்பே ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம் திறந்த கதவு என்றும் மூடாத இங்கு சிறந்த இசை வேறந்த குறையாது இது போல் எல்லாம் எது சொல்தோழி காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா. என்னோட குடும்பத்துல எல்லாரும் வந்து பாடுவாங்கன்றதால இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்க குடும்ப பாட்டு மாதிரி இருந்தது. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு அடிஷனலா உங்களை பத்தி இன்னும் சில விஷயங்கள் தெரியும் இல்லையா? அதில் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு தளபதி ஃபேன் அப்படின்னு வந்து நாங்கள் எங்களுடைய ரகசிய உளவுத்துறை மூலம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ லியோ ரிலீஸ். ஆமாம். எப்படி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க? அதாவது என்ன நடந்ததுன்றதை நான் சொல்லிடுறேன். என்னோட அண்ணன் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டார். அதை லியோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். மலேசியாவில் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் நான் இங்கே வந்துட்டேன். இந்த சில கட்டாயத்தினால் வந்ததுனால என்னால் பார்க்க முடியல. தளபதி விஜய் வந்து உங்களுக்கு பிடிக்கும், எதனால விஜய் அவர்களை கூடுதலா பிடிக்கும்? எனக்கு வந்து இப்பதான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு விவரம் தெரிஞ்சனால ரொம்ப பிடிக்கும். நிறைய நடிகர்களுக்கு பிடிக்கும். ஆனா அவரை வந்து ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அவரோட ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாமே, அவர் வந்து என்ன ஒரு யார் வந்து என்ன மாதிரியான கமெண்ட் கொடுத்தாலுமே கூட அவர் வந்து அவரோட பாதையில் போயிட்டுருப்பார். அது மட்டும் இல்லாமல் எதுக்குமே வந்து மனம் உடைஞ்சிட மாட்டார், எப்போவுமே மோட்டிவேட்டர் போயிட்டே இருப்பார். அந்த ஒரு இது எனக்கு அவர்கிட்ட இருந்து ரொம்ப பிடிக்கும். அதுகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்கள். அது
இப்போ லியோ வந்து எங்கே பார்க்குறத ஐடியா வச்சுருக்கீங்க? இன்னும் சூப்பர் சிங்கர் ஆடிஷன்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. எங்கே சென்னையில் பார்க்குறத ஐடியாவா, இல்லை மாமா வீட்டுக்கு திருப்பூர் போறீங்க அங்கே பார்க்குறத ஐடியா? எனக்கு சரியாக தெரியல, ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தான் பார்ப்போம் அந்த படத்தை. அநேகமாக திருப்பூரில் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் டபுள் ஆக்டிங் அப்படின்றது உறுதியாக தெரியுது. அதை நான் காத்துட்ருக்கேன், எப்போ நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது ரொம்ப நாள் கழித்து திரிஷா மேமும் தளபதியும் ஒன்று சேர்றாங்க இந்த படத்தில், அதனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. குருவிக்கு பிறகு கில்லி குருவி எல்லாத்துக்கும் ஆக்சுவலி குருவி வந்து மலேசியா. ஆமாம், மலேசியாவில் ஷூட் பண்ணது. ஓகே, அது மறுபடியும் அந்த ஜோடியை நீங்கள் வந்து இந்த படத்தில் பார்க்குறீங்க. இப்போ எதுக்காக இந்த கேள்வியை கேட்டோன்னா, அதாவது காரணம் இருக்கும்ல, இதுவும் ஒரு கண்டென்ட்டுக்காக தான். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஜய் சாங் நீங்கள் பாடணும், அது விஜய் பாடின சாங்காக கூட இருக்கலாம், இல்லை லியோவில் இருந்து கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு சாங். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் மன்னந்து பார்க்கும், நான் தூரத் தெரியும் வானில் ஒரு துப்பட்டாவில் விழுந்தால், என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாயோ. சூப்பர் சூப்பர், நிறைய எங்களுக்காக பாடல்கள் பாடி காட்டிட்டீங்க. சூப்பர் சிங்கருக்கும் கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை இதோட விட்டுறோம். இனிமே உங்களுடைய குரல் இசையை நாங்கள் நிறையவே கேட்டுட்டு இருப்போம் தமிழ்நாட்டில். உங்களுடைய குழல் இசை, அதாவது நாங்கள் இதில் குழல்னு சொல்றது புல்லாங்குழல் இல்லை, நாதஸ்வரம், அதில் சில பாடல்களை எங்களுக்காக வாசிச்சு காட்டணும், காட்ட முடியுமா? கண்டிப்பாக வாசிக்கலாம். Thank you.
ஓகே அஞ்சலி, இது வரைக்கும் நிறைய உங்களுடைய இசை பயணம் குறித்தும் இசை குறித்தும் நாதஸ்வரம் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக ஒரு சூப்பர் சிங்கராக எதிர்காலத்தில் எல்லா இசையமைப்பாளர்கள்ட்டையும் நீங்கள் பாடணும். குறிப்பாக உங்களுடைய உங்களுக்கு பிடித்த தளபதி விஜய் அவர்களுடைய படத்துலேயும் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி ஏஷியாநெட் நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்து விடுப்பிருக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட வாழ்த்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே வேணும். இந்த வாய்ப்பை வழங்கின ராஜா உங்களுக்கும் ஏஷியாநெட் தமிழ் சேனலுக்கும் என்னுடைய நன்றி.